தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். போன தடவை பொங்கலை ஒட்டி பெர்மிஷன் கொடுத்தாங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போச்சு. நாங்கள் அப்போ வரைக்கும் மாடு பிடிக்கணும்னு நினச்சி பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் ஜல்லிக்கட்டு ஆர்டர் கொடுத்தோன்னே, போன வருஷம் ஆர்டர் கொடுத்தோன்னே நாங்கள் மாடு வாங்கி வளர்த்து வாடியில் விடணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கேற்றப்ப நாங்கள் மாடு வாங்கணும். நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டு மேலே இருக்க பாசம், அது எங்கள் மேலே பாசம் காமிக்குது. அதை வச்சு நான் ஒரு மாடு வாங்கினேன். இப்போ வரைக்கும் அந்த மாடு நான் விற்கலை. எல்லாரும் கறிக்கு மாடு ஊத்திட்டு இருக்காங்க, ஆனா நான் அப்படி செய்யல. சட்டம் கொண்டு வந்தாங்க, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது கூட ஒத்துக்கலாம். சரி, நாங்க துன்புறுத்துறோம்னு கூட சொன்னீங்க, இது பண்ணீங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடத்தினோம் ஜல்லிக்கட்டை. இப்ப அந்த ஜல்லிக்கட்டையும் அப்படி நீங்க சொன்ன மாதிரி நடத்தின பின்னாடியும் ஏன் அதை தடை பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. விவசாயமே மாடை நம்பிதான் இருக்கு. இந்த மாடு ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். இந்த மாடு உங்களால திருப்பி தர முடியுமா? எல்லா மாடுமே அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி இதோட இனமே இல்லாம போயிடும். இப்ப திடீர்னு இடையில ஒரு சின்ன வீட்டுல பிரச்சனை வாசி மாடை வித்துட்டோம். வீட்டுல நிம்மதி இல்லாம இருந்துச்சு. மாடு இப்ப மாட்டு வாங்கி நிப்பாட்டி வளர்த்துட்டு இருக்கோம். இந்த நடக்கும் நடக்கும் எல்லா அமைச்சர் எல்லாம் சொல்றாங்க, அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அந்த எல்லாமே நடக்கும் நடக்கும் சொல்றாங்க. இதுவரை நடக்கல. இந்த உடனே நடக்கும் நம்பிக்கை மனு தாக்கல் பண்ணாங்க நேற்று தள்ளுபடி பண்ணிச்சு அரசு. ஆனா என்ன பண்றாங்கலாம் தெரியல. நான் மாடு வளர்த்தேன். அவன் தயவுசெய்து எல்லாம் அரசியல் பண்ணாம மாடு வெளியிட்டு நடக்கிறான்னு இது பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாத்துக்குமே.